சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான செய்தி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அல் அரபியா இன்றைக்கு பாலஸ்தீன பெருபூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அல் அரபியா தொலைக்காட்சிக்கு எதிராக ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக நம்ம மேலதிகமான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஹமாஸ் சார்பாக உத்தியோகபூர்வமாக அல் அரபியா தொலைக்காட்சியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு காசா பகுதிகளிலிருந்து அரபியா தொலைக்காட்சி சேவை வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் அரபியா தொலைக்காட்சி சேவையை வெளியேறுமாறு பணித்தவர்கள் யார் என்கிற செய்திகள் வெளியாகாத அதே நேரத்தில் காசாவிலிருந்து செயல்படக்கூடிய காசல் ஆன் என்கிற காசா அல் ஆன் என்கிற தொலைக்காட்சி சேவை, அவங்க காசாவுக்குள்ள செயல்படக்கூடியவங்க, அவர்களுடைய நெட்வொர்க் இன்றைக்கு இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏன் அரபியா வெளியேற்றப்படுகிறது என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஹமாஸ் இவர்கள் மீள குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. குறிப்பாக அல் அரபியா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளை அரபு நாடுகளுக்கு கொடுப்பதாகவும், காசா பற்றிய தவறான செய்திகளை கொடுப்பதாகவும், தொடர்ந்து காசாவிலிருந்து பல பேரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினமும் இவர்கள் வெளியிட்ட காசாவிலே நடத்தப்பட்ட பாடசாலை மீதான தாக்குதல்களில் பொய்யான செய்திகளை புனைந்து சொல்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை காசா மக்கள் தெரிவிப்பதாக காசல் ஆன் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதிலையும் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, அங்கு கொல்லப்பட்டவங்கள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களில் 19 பேர் ஹமாஸை சேர்ந்தவர்கள் என்று இஸ்ரேல் சொல்லியிருந்தது. அதை ஹமாஸும் உடனடியாக மறுத்துட்டாங்க, பாலஸ்தீன பாதுகாப்பு தரப்பு மறுத்துட்டாங்க, காசாவில் உள்ள சுகாதார அதிகாரிகள் இருந்து அத்தனை பேருமே மறுத்துட்டாங்க. அவங்க 19 பேரும் யாருங்கிற பட்டியலையும் இஸ்ரேல் வெளியிட்டிருந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்குமே அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. இவங்க 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 இவர் யார் தான்னு சொல்லி எல்லாத்துக்கும் வெளியிட்டாங்க. இவங்களுக்கும் ஹமாஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அந்த திட்ட தெளிவாக சொன்ன விளக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்ரேல் சொல்கிறது, இந்த இடத்துல ஹமாஸ் இருந்தாங்க, 19 பேர் இவங்க தான் என்று ஒரு தலைப்பட்சமாக இஸ்ரேலில் செய்திகளை மட்டுமே இவங்க ஒளிபரப்புறாங்க என்கிற குற்றச்சாட்டு ரீசெண்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக நடத்தப்பட்ட மவாசி கேம்ப் மீதான தாக்குதல்களையும் இஸ்ரேல் சொன்ன செய்திகளை மட்டுமே அல் அரபியா செய்தியாக்கி கொண்டிருக்கிறது. காசாவினுடைய செய்திகளை திட்டமிட்டு மறைக்கிறது, இஸ்ரேலுடைய செய்திகளை மிக துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியது நமக்கெல்லாம் தெரியும். பல பேரும் கேப்பியல்ல, அரபு நாட்டில் ஆட்சியாளர் தான் இப்படி இருக்காங்கன்னா பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. பொதுமக்களை பொறுத்தவரையில் அரபு நாடுகளுக்குள்ள இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகள்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த அல் ஜசீராவை பார்க்குறவங்க மட்டும், அரபில் அல் ஜசீராவை பார்க்குறவங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா உண்மை தகவல்களை புரிஞ்சு கொள்கிறாங்க. அதனால தான் அல் ஜசீரா அரபு சேனலுக்கும் அல் ஜசீரா ஆங்கில சேனலுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கும். நிறைய செய்திகள் அல் ஜசீரா அரபு சேனல் தான் கொண்டு வருவாங்க, அல் ஜசீரா ஆங்கில சேனல் பாதிப்புகளை தான் நிறைய கொண்டு வருவாங்க. ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் அங்கே என்ன செய்கிறது என்பதை அல் ஜசீரா அரபு சேனல்ஸ் தான் நிறைய கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தடை விதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அல் ஜசீராவுக்கு நிகராக இஸ்ரேலுக்குள் பார்க்கப்படுகிற ஒரு தொலைக்காட்சியாக அல் அரபியா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல் அரபியா முழுவதுமாக அவர்களுக்கான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காசாவுல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திவிட்டு என்ன சொல்லுவான்னா, நாங்கள் இதுக்கு தான் அடித்தோம், இங்கே ஹமாஸ் இருந்தாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லுவான். அதற்கு மறுப்பாக ஹமாஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல, சொன்ன ஒரு ஊடகமாக என்ன செய்யணும், ரெண்டு தரப்பையும் சொல்லணும். அவங்க இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவர் அல் ஜசீரா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சொல்லுவாங்க, இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அதற்கு பதிலாக இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லுவார், அதுதான் ஊடக தர்மம். ஆனால் எந்த நிலையிலும் ஹமாஸினுடைய செய்திகளை மறைக்கிறார்கள், இஸ்ரேலுடைய செய்திகளை மட்டும்தான் இவர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள் என்கிற காரணத்தினால தான் அல் அரபியா சேனல் வெளியேற்றப்பட்டிருக்கிறது, காசாவில் அவர்களுடைய கவரேஜ் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அல் அரபியா தொடர்பாக இன்றைக்கு காசா அல் ஆன் என்கிற தொலைக்காட்சி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், அரபியா சேட்டலைட் சேனல் என்று சொன்னாலே அதிகமாக பொய் சொல்லுகிற சேனல், செய்திகளை பொய்யாக உருவாக்குகிற சேனல், செய்திகளை பொய் பொய்யாக கண்டுபிடிக்கிற சேனல் என்று பொருளாகும் என்று, ஏன்னா அவங்க காசாவுக்குள்ள இருந்து பல செய்திகளை உடனுக்குடன் சொல்லக்கூடியவங்கிற அடிப்படையில் இந்த மனவர்த்தத்தோடு இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹமாஸை சுட்டி காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய 2ம் கட்டத்திற்கு ஹமாஸினுடைய சில தலைவர்கள் காசாவிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று அல் அரபியா சொல்லுகிறது. இது பொய்யான தகவல் என்றும், அப்படி யாரும் வெளியேற மாட்டார்கள் என்றும், உயிர் பிரிகிற வரைக்கும் காசா
காசாவில் நின்று தங்களுடைய மண்ணுக்காக அவர்கள் போராடுவார்கள் என்றும், நாசிகள் எப்படி பொய் சொன்னார்களோ அதுபோன்று அல் அரபியா பொய் சொல்லுகிறது என்றும் ஹமாஸ் சொல்லி இருப்பதாகவும் இன்றைக்கு காசல் ஆண் தெரிவித்திருக்கிறது. என்னன்னா, இதுல இருந்து நான் என்ன சொன்னா, எஹியா சின்வார் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா காசாவில் இருக்கிற எந்த தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் தான் போக போகிறார்கள். அதை ஒருங்கிணைக்கிற வேலையை காசாவிலிருந்து அவர்கள் செய்வார்கள் என்பது இந்த மறுப்பில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது என்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இப்படி இன்றைய தினம் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உண்மை செய்திகளை தான் மக்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அரபியா போன்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் தங்களுடைய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக அவ்வளவு படுகொலைகள் நடக்கிற போது இஸ்ரேலுடைய செய்திகளை மாத்திரமே கொண்டு செல்கிறார்கள் என்று இன்றைக்கு காசல் ஆண் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப மனவருத்தத்தை தரக்கூடிய செய்திகள். அதிலும் குறிப்பாக உண்மை பேச வேண்டும், பொய்களை புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் குரான் சொல்லுகிற விதிமுறைகளை கூட மறந்து பொய் பொய்யான செய்திகளை ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக உள்நாட்டுக்குள்ள மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்துடக்கூடாது என்று அரபு நாட்டு மக்களை அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்காக இந்த சேனல்கள் பச்சை பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் அல் ஜசீரா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தங்களுடைய ஊடகவியலாளர்கள் 119 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் கூட இல்லை இல்லை, எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை செய்வோம் என்று தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் 10 மேலே நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், அவர்களுடைய லைவ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள், 1 கூட லைவ் தடப்படாமல் இன்றைக்கு இத்தனை மாதங்களாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே எவ்வளோ அடி விழுகுது, அதையும் தாண்டி செய்கிறார்கள். உண்மையில் அங்கே இருக்கக்கூடிய வீரம் நிறைந்தவர்களில் ஹமாஸ் மட்டுமல்ல, ஹமாஸ் மட்டும் சுதந்திர போராளிகள் அல்ல, அல் ஜசீராவினுடைய அனைத்து ஊடகவியலாளர்களும் கூட சுதந்திர போராளிகள் தான். எது எப்படி போனாலும் அல் அரபியா இன்றைக்கு வெளியேற்றப்பட்டது தொடர்பாக இதுவரைக்கும் அல் அரபியா எந்த விதமான செய்திகளையும் வெளியிட்டதாக நான் தேடி வகையில் கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்கிற போது இன்ஷால்லா அந்த செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் என்கிற பிரார்த்தனைகளோடு, ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற்று பயங்கரவாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலுடைய மற்ற தரப்பினரும் அவர்கள் தங்களுடைய பயங்கரவாத செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும், அது இல்லாதொழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு ஜனநாயகம் உயிர் பெறுகிற வரைக்கும் இந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் தொடர வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.